வணக்கம். இறைவனை பற்றி எத்தனையோ அதிசயங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். அதில் ஒரு அதிசயத்தை பற்றி இன்று பார்க்கலாம். அதற்கு முன், இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க. அப்பொழுது தான் நான் போடும் பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சரி, இன்று பார்க்க போகும் அதிசயம் செய்தி யாரை பற்றி அப்படின்றால் கடவுள் முருகனை பற்றி. முருகன் உயிர் விட்ட இடம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த இடம் கர்நாடக மாநிலத்தில் உள்ள குமாரா பர்வதா மலைதான் அது. இந்த மலை குடகு மலையில் ஒரு அங்கமாக இருக்கிறது. இந்த மலையில் குக்கே சுப்பிரமணியா கோவில் என்று ஒரு முருகன் கோவில் இருக்கிறது. இந்த கோவில் பிரசித்தி பெற்ற கோவில். இந்த கோவிலின் அடிவாரத்தில் இருந்து 14 கிலோமீட்டர் தூரம் மலையேறி சென்றால் குமாரா பர்வதா மலையை அடையலாம். இங்குதான் முருகன் நின்ற நிலையில் உயிர் விட்டதாக வரலாறு சொல்கிறது. இங்கு சென்று பார்த்தால் தெரியும், முருக கடவுளின் வைப்ரேஷனை உணரலாம். அதாவது, இந்த இடத்தில் கிடக்கும் ஒவ்வொரு சிறு கல்லும் ஆறுமுகம் கொண்டதாக இருக்கிறது. இதை கையில் வைத்து பார்த்தால் அந்த வைப்ரேஷனை உணர முடியும். நீண்ட நேரம் வைத்திருக்க முடியாத அளவிற்கு அதனுடைய தன்மை இருக்கிறது. இந்த கல்லை கொண்டு வந்து வணங்கினால் முருகன் அருளை பெறலாம். இதை சண்முக லிங்கம் என்று அழைக்கிறார்கள். முடிந்தால் ஒரு முறை சென்று வாருங்கள், முருகனின் அருளை பெறுங்கள். ஒரு சிறிய குறிப்பு, சர்ப்பதோஷம் நாகதோஷம் உள்ளவர்கள் இந்த குக்கை முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால் நிவர்த்தியாகும் என்று சொல்லப்படுகிறது. காரணம், இந்த கோவிலை ஒரு நாகம், அதாவது இந்த மலையையே ஒரு நாகம் பாதுகாப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால் சர்ப்பதோஷம் நாகதோஷம் உள்ளவர்களும் இந்த கோவில் சென்று வரலாம், நல்லது நடக்கும். மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.